இப்போ பார்த்தோம்னா 164V இது அப்பாச்சி 164V இதுக்கு வந்து OBD லைன் வந்து எப்படிங்கறத சொல்றேனா இப்போ பாத்தீங்கன்னா Black and White அது வந்து பாத்தீங்கன்னா பின் நம்பர் 4 நம்பர் பின் 4 நம்பர்ல கொடுத்திருக்கேன் பின் 4 அதே மாதிரி எப்பவும் போல பவர் லைன் ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு லைன் வந்து 16 16 நம்பர் பின்ல கொடுத்திருக்கேன் ஆரஞ்சு மெயின் லைன் மெயின் எர்த் வந்து 4வது பின்ல கொடுத்திருக்கேன் அப்புறம் வந்து 6வது பின்ல 6 அந்த லைன் பாத்தீங்கன்னா yellowல ஒயிட் கோடு yellowல ஒயிட் கோடு கேன் ஹை 6 நம்பர் கேன் ஹை கேன் ஹை கொடுத்திருக்கேன் ஒயிட்ல green கோடு நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட்ல green கோடு அந்த கோடு பாத்தீங்கன்னா पदी नाले कैन लो कैन पदी नाले कैन लो पदी नाले गुड़ दिखें इला बार गया ना ये ली दिखें जापाच के इंद पिन नंबरे प्लस इंद अदर लाइन इप्पर हम बंदा इधर अपनी यूज़ आगे ना द पापो टार्क रॉप अपरा मज़ा बर अपरा जीपीएस ஆல்ரெடி அப்பாச்சின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கரண்ட் ஆயிரும் கரண்ட் ஆயிருச்சு நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆயிருச்சு இப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோம் கரண்ட் ஆயிருக்கான்னு இங்கே பாருங்கள் ட்ராட்டில் கொடுக்குறேன் இப்போ ட்ராட்டில் வந்து ட்ராட்டில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் மூவ் ஆகும் பாருங்கள் ட்ராட்டில் ஓடுது இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் காமிக்கிறேன் இன்ஜினோட ஹீட் 50 டிகிரி காமிக்குது. இப்போ பாத்தீங்க எல்லா சென்சார் வந்து செக் பண்ணி சொல்லிருக்கு. பாருங்க எதுமே நோ கம்ப்ளைன்ட். ஐடலிங் ட்ராட்டில் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓபி லைன் வந்து கரெக்டா நம்ம காமிக்குது.